திரு சுமந்த், எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பிஸ்னஸ்க்கான சூழல் அல்லது இப்போ முதலீடுகளை ஈர்க்கிறதுல திமுக அரசு முதலமைச்சருடைய முயற்சிகள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, கிளாஸ் வந்து ஹாஃப் ஃபுல்லாக பார்க்கலாம், ஹாஃப் எம்டியாகவும் பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது. மாநில அரசு நிச்சயமாக வந்து முயற்சிகள் எடுத்துட்ருக்காங்க, அண்ட் தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது நிறையா எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதனுடைய எஃபெக்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனுடைய பெனிஃபிட்ஸு. முதலமைச்சரனுடைய தலைமையில் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் ஆகியிருந்த திரு தங்கம் தென்னரசும் சரி, அதுக்கு பிறகு வந்த டிஆர்பி ராஜா அவர்களும் டெஃபினெட்லி தே ஹவ் டன் அ குட் ஜாப், நோ தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட் அட் ஆல் டு பி மேட். அதனால நிச்சயமாக அதை பாராட்டும். இதில் எங்கே இந்த ஹாஃப் எம்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ட்ரெண்ட் இருக்குது. அதாவது வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ரொபோர்ஷனட்டாக தமிழ்நாடு இப்போது கிட்டத்தட்ட ஐந்தாவது இடத்துக்கு போயிடுச்சு. சென்ற ஆண்டு 23-24 பார்த்தோன்னா எஃப்டிஐ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இந்தியாவுக்கு வந்ததில் 30% மகாராஷ்டிராவுக்கு வந்துச்சு, அப்புறம் 16-17% குஜராத்துக்கு கர்நாடகாவுக்கு வந்து சுமார் 5% தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. இது வந்து ஒரு கவலை அளிக்கிற ஒன்று. ஏன்னா கர்நாடகா பக்கத்தில் இருக்கிற மாநிலம் சென்ற ஆண்டு 6.5 பில்லியனோ 6.8 பில்லியனோ எஃப்டிஐ வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு 2.5 பில்லியன் தான் வந்திருக்கு. ஸோ 1/3 தான் வந்திருக்கு. அது வந்து நம்ம ஏன் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்கணும். ரெண்டாவது, ரகுநாதன் சொன்னது போல இந்த ஜிஎஸ்டியில ஒரு ஸ்டாக்னேஷன், அது வந்து அந்த எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற குரோத் இருக்கு, ஆனால் நமக்கு சில ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் உடைய குரோத் நமக்கு வரமாட்டேங்குது. நமக்கு 9%னா சில ஸ்டேட்ஸ் 12% குரோத், 14% குரோத்னு காட்டுறாங்க. சில மாதங்களில் நம்மளுடைய கலெக்ஷன் குறையவும் குறையுது. ஓகே. மூன்றாவது மிக முக்கியமாக நம்மளுடைய கனெக்டிவிட்டி, நமக்கு தமிழ்நாட்டினுடைய அட்வான்டேஜ் எப்பவுமே வந்து ஒரு ஒரு கனெக்டிவிட்டியில ஒரு காலகட்டத்தில் நமக்கு சீபோர்ட் கனெக்டிவிட்டி, கடல் வழி கனெக்டிவிட்டி, ஏர் கனெக்டிவிட்டி எல்லாமே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இன்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக் ஏர்போர்ட். சென்னையும் கல்கத்தாவும் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமாக, இன்ஃபேக்ட் ஒரு டாப் 10 வர்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் ஏசியான்னு ஒரு அமைப்பு ஒரு லிஸ்ட் போடுறதுல சென்னை ஏர்போர்ட் இருந்துச்சு. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் கார்த்தி, இதுல இருந்து உங்களுக்கு புரியும். ஒரு காலகட்டத்தில் பெங்களூர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்க சென்னை வழியா தான் போவாங்க. நான் சொல்றது வந்து 50 வருஷம் முன்னாடி சொல்லல, நான் சொல்றது 15 வருஷம் முன்னாடி, 15 இயர்ஸ் பேக். இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து 102 டெஸ்டினேஷன்ஸ் டைரக்ட்லி, உள்நாட்டு வெளிநாட்டு டெஸ்டினேஷன்ஸ் கனெக்டட். சென்னையில இருந்து 64 டெஸ்டினேஷன் தான் கனெக்டட், கிட்டத்தட்ட 2 மடங்கு. சென்னை இஸ் ஹேண்ட்லிங் 190-200 ஃப்ளைட் மூவ்மெண்ட்ஸ், அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் டே 400. பெங்களூர் இஸ் ஹேண்ட்லிங் நியர்லி டபுள். எதுக்கு சொல்றேன்னா, இதை நம்ம வந்து நம்ம மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பிரச்சனையில இருக்கோம் நான் சொல்லவே வரல. ஓகே, ஆனால் இந்த இஷ்யூஸ் நிச்சயமா நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். நம்ம வந்து சி, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருகிறது, நம்மளுடைய டெவலப்மெண்ட் மோர் ரவுண்டட் டெவலப்மெண்ட். திரு ரகுநாதன் சொன்னது போல நாளைக்கு நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது, ஏன்னா நமக்கு ஆட்டோமோட்டிவ் செக்டர் இருக்கு, மற்ற மேனுஃபேக்சரிங் இருக்கு, இண்டஸ்ட்ரி பேஸ் வைடா இருக்கு, லெதர் செக்டர் இருக்கு, ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஓகே, அது அட்வான்டேஜ். ரெண்டாவது ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், நமக்கு இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அரௌண்ட் சென்னை, நமக்கு மதுரையிலும் இருக்கு, கோவையிலும் இருக்கு, மற்ற இடங்களிலும் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, தி ப்ராப்ளம்ஸ் ஆர் கனெக்டிவிட்டி ஹேஸ் டு பி டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ். நான் வந்து இதை பத்தி தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கோம், நான் மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இல்ல, இது வந்து என்னங்க, இது புரியாம பேசுறாங்க. ஏர்போர்ட் ஃபிளைட் விடுறது மத்திய அரசு பர்மிஷனுங்க, மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. மாநில அரசுகள் ஏர்லைன்ஸுக்கு இன்சென்டிவ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் இப்போ சென்னையில இருந்து இங்க அமெரிக்கா போக முடியாது. Either you have to go via Dubai or you have to go via Frankfurt or via London, எங்கயாவது ஏதோ ஒரு டிரான்சிட் இருக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஆமா, பெங்களூர்ல இருந்து 2 நகரங்களுக்கு யுஎஸ்ல டைரக்ட் ஃபிளைட் இருக்கு, இன்க்ளூடிங் சான் பிரான்சிஸ்கோ. ஓகே,
லண்டனுக்கு இப்போ 4வது ஃப்ளைட் கேட்விக்ல இருந்து லண்டனுக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட் பெங்களூர்ல இருந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஓகே, ஒரு ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதனுடைய கனெக்டிவிட்டியையும் பொறுத்து இருக்கு. ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், இப்போ சென்ற மாதம் கோவையிலிருந்து டைரக்டா அபுதாபிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் தொடங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். யூரோப், அமெரிக்கா, ஜப்பான், இதுல கனெக்டிவிட்டி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது. ஒரு நிமிஷம், லாஸ்ட் பாயிண்ட் அதை முடிச்சிடுறேன். சொல்லுங்க. சென்னை டு ஹாங்காங் ஒரு ஃபிளைட் இருந்துச்சு. எப்போ நான் நமக்கு வந்து 2024 வேண்டாம், நம்ம 2016-17 லெவலுக்கு வந்துட்டோம்னா இன்னும் அதிகரிக்கும் ஃபிளைட். ஜப்பான் நரிட்டாக்கு ஒரு டைரக்ட் ஃபிளைட் இருந்தது, சென்னை டு டோக்கியோ ஆல் நிப்பன் ஏர்வேஸ், அதுவும் இல்ல. இதுவும் குறைஞ்சிருச்சு. பாரிஸ்க்கு டைரக்ட் ஃபிளைட் இருந்துச்சு, அதுவும் இல்ல. சோ தொடர்ந்து சென்னை பின்தங்கி கொண்டிருக்கிறது ஏர் கனெக்டிவிட்டியில. இது அரசாங்கம் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அதனால தான் ஐ டுக் டிஸ்ப்ரோபோர்ஷனல் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ரைட். ஆர்கே, எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில்? இதில் என்னை பொறுத்தளவில் வந்து பல இடங்களில் ஃபோக்கஸ் இல்லாமல் போயிட்டுருக்கதான் நான் பார்க்குறேன். அது போனாட்சியானாலும் சரி, இந்த ஆட்சியானாலும் சரி, எந்த ஆட்சிகள் வந்தாலும் சரி. இப்போ என்னை பொறுத்தளவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டெக்ஸ்டைல் ஹப் ஒன்று இருக்கிறது. அந்த டெக்ஸ்டைல் ஹப்பு கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து ஏறத்தால சேலம் வரையான இடங்களில் வந்து அது ஒரு இடத்துல தைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது பஞ்சு இது எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, அது நூலாக மாற்றுறதுலேருந்து ஆரம்பிச்சு, அதை வந்து பனியனாக மாற்றுறது, சாயம், அதுக்கப்புறம் டையிங், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆர்கானிக்காக வந்த விஷயமாக இருக்கிறது. இது இதுக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது. கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து ஈரோடு வரையான பெருந்துறை வழியாக, திருப்பூர் பெருந்துறை வழியாக வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆர்கானிக்கான விஷயங்கள். அரசாங்கத்துக்கு ஒரு காலத்து சம்மந்தம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் என்ன அளவுக்கு வந்து நீங்கள் ஆர்என்டி பண்ணீங்க, எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக பார்த்தீங்க, எந்த அளவுக்கு வந்து சாயப்பட்டறையிலேருந்து ஆரம்பித்து ஒரு நொய்யாலன்னு ஒரு டேமே இருக்கிறது, அதை வந்து என்ன கலைய பார்த்தீங்க? அஃப்கோர்ஸ் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு விஷயமா மட்டுமே அதை பார்க்க முடியுமா? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்கிற எக்ஸ்போர்ட் போகும்போது நிச்சயமா நீங்க உங்க நம்ம காம்படிட்டர் வந்து பங்களாதேஷ் இருக்காங்க அல்லது வியட்நாம் இருக்காங்க, அவங்களோட காம்பீட் பண்றதுக்கான பிரைசிங் ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா இங்கிருந்து நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. எங்களுக்கு வந்து யான் பிரைஸ்ல இருந்து எல்லாம் கேட்கறாங்க. அதையெல்லாம் வந்து வெறும் மாநில அரசாங்கம் பண்ணிட முடியுமா? இல்ல இல்ல, இது ஹாஃப் ஹார்ட்டட் மெஷர்ஸ் நிறைய இருக்குங்கிற. இப்போ ஒரு காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து போடுறாங்க, திருப்பூர்ல போடுறாங்க. அது பாதி டைம் வந்து ஒர்க் பண்றதா ஒர்க் பண்ற என்ன பெரிதாக செய்து இருக்கலாம். ஆனால் அங்க நடக்கின்ற எக்ஸ்போர்ட் இன்று இருக்கின்ற கட்டிங் எட்ஜ் எக்ஸ்போர்ட் ஆனாலும் சரி, அதற்கும் இங்கு சம்பந்தம் கிடையாது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டிடியூட்டா இருக்கிறது, மாநில அரசாங்கத்துக்கு பெரிய ரோல் கிடையாது ஒரு நிலை இருக்கிறது.